மாரி பட இயக்குனர் கூட நம்ம தனுஷண்ணா மறுபடியும் கைகோற்க போறாராம் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம அண்ணா பாத்தீங்கன்னா கார்த்திக் நரேன் இயக்கத்துல அவரோட நாற்பத்தி மூணாவது படத்தை நடிச்சுட்டு வராரு இந்த படத்துல நம்ம தனுஷன்னாக்கு ஜோடியா மாளவிகா மோகனன் நடிச்சிட்டு இருக்காங்க ஹாலிவுட்ல களம் இறங்கிருக்கிற நம்ம தனுஷன்னா அவஞ்சர்ஸ் தி எண்ட் கேம் இயக்குனர்களோட அடுத்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாயிருக்காரு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இயக்குனர் செல்வராகவனோட அடுத்தடுத்து இரண்டு படங்கள் நடிக்க உள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாரி பட இயக்குனரான பாலாஜி மோகன் கூட நடிக்க போறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு நம்ம தனுஷனா பாத்தீங்கன்னா முன்னணி இயக்குனர் மட்டும் இல்லாம இளம் இயக்குனர்கள் கூடயும் சேர்ந்து பணியாற்றி வித்தியாசமான கதை கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு புது அனுபவத்தை கொடுத்துட்டு வராரு அந்த வகையில் பாத்தீங்கன்னா குறும்பட இயக்குனராக இருந்து இப்போ தமிழ் சினிமாவில் தனித்துவமான வெற்றி பெற்ற இயக்குனராக இருக்கிறவர் தான் பாலாஜி மோகன் இவரு தான் மாரி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணார் வட சென்னையோட ரவுடி கதாபாத்திரத்தில் நம்ம தனுஷனா நடித்த திரைப்படந்தான் மாறி இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக கேரளாவில் அதிக வெற்றி பெற்றுது அது மட்டும் இல்லாம மாரி திரைப்படத்தில் நம்ம தனுஷனோட கெட்டப் அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மாரி திரைப்படம் பார்ட் ஒன் வெற்றியை தொடர்ந்து பார்ட் டூ திரைப்படமும் வெளியாச்சு மாரி டூ திரைப்படத்தில் மலையாள ரசிகர்களை இழுக்கிற வகையில இந்த திரைப்படத்தில் நம்ம தனுஷன்னாக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிச்சிருந்தார் மாரி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இது மட்டும் இல்லாமல் மாரி பார்ட் டூ படத்தில் வர ரவுடி பேபி பாடல் இப்போ வரைக்கும் அதிக பார்வையாளரை கொண்ட இந்திய பாடல் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலாஜி மோகன் நம்ம தனுஷனா வச்சு மாறி பார்ட் ஒன் பார்ட் டூன் ரெண்டு திரைப்படங்களை இயக்கியிருந்த நிலையில அடுத்ததா நம்ம தனுஷனாவும் பாலாஜி மோகனும் மூன்றாவது முறையா இணைய போறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு நம்ம தனுஷனா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடித்த ஜெகமே தந்திரம் திரைப்படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போற நிலையில அதுக்கப்புறமா நம்ம தனுஷன்னா கார்த்திக் நரேன் இயக்கத்தில் டி ஃபார்ட்டி த்ரீ தி கிரே மென் அப்படின்னு ரெண்டு திரைப்படங்களில் நடிக்க போகிறாரு அதுக்கு அடுத்ததாக இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூ நானே வருவேன் அப்படின்ற இரண்டு திரைப்படங்களில் நடிக்க போகிறாரு இப்படி அடுத்தடுத்து பிஸியாக நடிச்சிட்டு வர நம்ம தனுஷன்னா இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் அடுத்தது இயக்குனர் பாலாஜி மோகன் கூட ஒரு திரைப்படத்தில் இணைய இருக்கிறாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலாஜி மோகன் நம்ம தனுஷனாவை சந்தித்து திரைப்படத்தோட கதையை சொல்லியிருக்காரு அதை கேட்டதுமே நம்ம தனுஷனாக்கு கதை ரொம்பவே பிடிச்சி போய் ஓகே சொல்லிட்டாங்களா பாலாஜி மோகனும் நம்ம தனுஷனாவும் இணைய போகிற தகவல் சீக்கிரமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தனுஷ் ஃபன்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும்